தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கோடை மழையால் சுமார் 1000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், நெல் விவசாயிகளின் மனநிலை தற்போது என்னவாக இருக்கிறது? விவரங்கள். தற்போது தஞ்சை மாவட்டம் முழுவதும் கோடை சாகுபடி பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை, தென்பாதி, தளிகை விடுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 6000 ஏக்கர் பரப்பளவில் அந்த கோடை சாகுபடி செய்யப்பட்டு இன்னும் 10 முதல் 15 நாட்களில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கடந்த சில 5 நாட்களுக்கு மேலாக விட்டு கோடை மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் கோடை மழையால் விளைநிலத்தில் தேங்கியுள்ள மழை நீர் வடியாமல் தொடர்ந்து தண்ணீர் தேங்கிக் கொண்டே இருந்தது. இதனால் வந்து அப்பகுதியில் வந்து தண்ணீர் வடியாமல் விளைநிலத்திலேயே தேங்கியதால் பயிர்கள் அனைத்தும் விளைநிலத்தில் சாய்ந்துள்ளது. இதனால் பயிர்கள் வந்து தற்போது அழுகி முளைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், ஏற்கனவே ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்துள்ளோம், தற்போது அறுவடை செய்து லாபம் பார்க்க வேண்டிய நிலையில் பயிர்கள் அனைத்தும் படுத்து அழுகி விட்டது. இனிமேல் இது அறுத்தால் ஏக்கருக்கு 10 மூட்டை வர வேண்டிய இடத்தில் 5 முதல் 6 மூட்டைகள் மட்டுமே வரும். இதனால் தங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் இப்பகுதியில் முறையாக ஆய்வு கணக்கீடு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருநாதன்.